எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் ராதம்மா சமையல். இன்னைக்கு நாம மீன் வறுவல் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள், கிளிச்ச மீன் தான் எடுத்திருக்கேன் நான். வறுவலுக்கு அரை கிலோ எடுத்திருக்கேன், கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வெறும் மிளகாய்த்தூள், அது கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கு நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மீன் வறுவல் மசாலாவை சேர்த்துருங்க. வெறும் மிளகாய்த்தூள், மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுப்போம். உப்பு தேவையான அளவு. இது மொத்தம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்போம். எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம், இதே மெத்தேடில் பண்ணுங்கள், நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். தவா ஒன்று வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. மீன் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தது, நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். தவா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெயை சேர்த்துப்போம். இப்போ மீனை போட்டுருவோம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் மீன் நல்லா செவந்து வரும். திருப்பி போட்டுருவோம். நல்லா செவந்து வந்துடுச்சுங்க, எடுத்துருவோம். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். மீன் வறுவல் நல்லா வந்திருக்குங்க. இப்போ நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மீனில் முள் அவ்வளோவா இருக்காது, அதனால் நம்ம பயங்கரமாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.